பொதுவாக ட்ரேட் பண்ணும்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய ஒரு கவுண்டரில் நிறைய ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஒரு ட்ரேடில் ஒரு கவுண்டர் எடுக்கிறோம், ஒரு கம்பெனி எடுக்கிறோம், அதில் ஒரு லாபம் வந்தால் அதை மறுபடியும் ட்ரேட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி ஒரு 15 minutes வாலட்டைலாக இருக்கிற மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம ஸ்பாட்லைட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ட்ரானுடைய இந்த கைடன்ஸ் ப்ராடக்டில் நிஃப்டி இன்றைக்கி 10,500 10,435 சொல்லிட்டு ரெண்டு எல்லைகளை நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலான ஒரு டே தான். காலையில் பார்க்கும்போது அதான் மதியம் காலையில் வந்து ஒரு குட்டி கேப் டவுன் யூஸ் பண்ணி கூட நம்ம செல் அண்ட் பைக் மாறலாம். இல்லை சப்போர்ட்டில் உடைக்கும் போதும் 10,410 அப்போ 435 உடைக்கும் போது ஒரு 25 புள்ளிகள் இறக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் டவுனை பயன்படுத்தியும் இல்லை நம்ம செல் அண்ட் பையில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்ட்ராடேல 25 புள்ளிகள் எடுப்பது என்பது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடைக்கும் போதும் அது 10,530 வரைக்கும் ஒரு 30 புள்ளிகள் ஏற்றம் கண்ணில் பார்த்தலாகவும் கணக்கில் வர வேண்டும். அந்த விதிமுறைக்கு ஏற்ப இந்த இடத்துல நம்ம லாபத்தை எடுப்பதை முக்கியத்துவமாக கவனிக்க வேண்டும். அடுத்து ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி எடுத்தோன்னா சப்போர்ட் 25,290 25,420 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த எல்ஐ நிஃப்டி மாதிரியே தான் இல்லையா, நமக்கு இந்த இடத்துல வேகமான ஒரு கேப் டவுன் ஆகி இறங்கி இப்போ 25,280 25,140 அப்படின்னு சொல்லும்போது எப்பெல்லாம் ஒரு 100 புள்ளிகள் என்பது 80-100 புள்ளிகள் என்பது இன்ட்ராடேல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதை நம்ம முறையாக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு யூ-டர்ன் எடுக்கும்போது இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஜாக் பாட் பைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். சப்போர்ட்டை கீழேருந்து உடச்சி மேலே போகும்போது அதை கூட நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு வேலை யாராவது ரெசிஸ்டன்ஸில் தாண்டுதும் வாங்கியிருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஃபியூச்சர்ஸ் எச்சிஎல் டெக்கில் வந்து கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் 994 சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 994 தாண்டி 1008 வரைக்கும் போயிருக்குதுன்றது விஷயம். ஒரு 6-7 புள்ளிகள் பிடிச்சிருந்தா கூட ஃபியூச்சர்ஸில் 6,742,4,500 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, நிறைய மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி அப்புறம் கவனிப்போம். 84.80-82 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபாய் 80 காசு கேப்பில் கொடுத்துருந்தோம். அது ஒரு 84.80 தாண்டி 84.50 ஒரு சின்னதான ஒரு ஏற்றம். அப்புறம் எங்கே நம்ம வாங்கணுமோ அது கிட்டே முடிஞ்சது. ஒரு சின்ன லாபமோ சின்ன நஷ்டமோ இது ஒரு ட்ரேடு கூட நமக்கு சின்ன பண்ண முடியாது. பட் எனிஹா ஒரு சின்ன மூவில் நம்ம வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக்சிஸ் பேங்க் 588-580 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு லெவலை யூஸ் பண்ணி பார்க்கும்போது 580 அப்படின்றத உடச்சு கீழே வந்தாச்சு. இப்போ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் தான். நேற்று எல்ஏ முடிவு பார்க்கும்போது ஒரு கேப் டவுன், அந்த முதல் 15 minutes கேண்டில் விட்டுட்டு அப்புறம் அடுத்த 15 minutes கேண்டில் கூட கவனிக்கிறது தான் ஒரு செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தான். பொதுவாக இந்த செல் அண்ட் பை வாய்ப்பு அப்படின்றது வந்து இன்ட்ராடே வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒரு 5-4 ரூபா அப்படின்றது எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. மற்றபடி ட்ரேடே பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். எல்ஐசி ஹவுசிங் கொடுத்துருந்தோம். நான் 433.50 அண்ட் 427 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் இந்த 433 ஹாஃபை உடச்சி இன்றைக்கி மிக 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 வலிமையான ஒரு ஏற்றம். ஸோ பெரிய ஏற்றத்தை அதை இன்றைக்கி கண்டிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக கோல் இண்டியா ஸ்விங் ட்ரேடுக்காக கொடுத்துருக்கோம். ஸ்விங் ட்ரேட் சொல்லும்போது மேலே ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது மட்டுமே தான் வாங்க வேண்டும். அப்புறம் ஸ்டாப் லாஸ் என்ன கொடுத்துருக்கோம் அதை வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது மேலே ரெசிஸ்டன்ஸில் 8 கிராஸ் த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே தாண்டதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் மாறுதி கூட 7,320 தாண்டினா வாங்கலாம் அப்படின்னு நம்ம திட்டமிட்டிருந்தோம் ஒரு பொசிஷன் ட்ரேடுக்கு. அது 7,320 தாண்டி மேலே போகலை, ஆக அது வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வாரத்தில் எப்போ அது தாண்டதோ அப்போ நம்ம உபயோகப்படலான்றதை மனசில் வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும் என்பதை எக்ட்ரா நிறுவனம் ஈக்குவிட்டி கமெண்ட் ட்ரேடிங் ரிசர்ச் அகாடமி உங்களுக்கு முறையான வழியை உங்களுக்கு முறையான வழிகாட்டுதலை செய்கிறது. கவனமாக செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.